ரபா பகுதியில் தரவழியான படியெடுப்பை நிறுத்தி காசா பகுதியில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு எதிரான நேரடியான பதிலடியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஈரான் அமெரிக்காட்டு சொன்னதாக செய்தியிலானது வெளியே வந்திருக்கு. இப்போது ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு செக்கி எடுத்து வைத்திருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட எம்பசி மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தின பிறகு ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான நேரடியான தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார்கள். இதனை நினைச்சு இஸ்ரேல் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அமெரிக்காவும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். மிடில் ஈஸ்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயாராக இருக்கணும் என்று அமெரிக்காவோட ராணுவ அதிகாரிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் அதற்கேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஈரான் நேரடியான பதிலடியை இஸ்ரேலுக்கு எதிராக செய்து விடுவார்கள் என்ற பதட்டம்தான் இதனைத்துக்குமே முக்கியமான காரணமாக இருக்கு. அமெரிக்காவோட அனைத்து நடவடிக்கைக்கும் முக்கியமான காரணமாக இருக்கு. இதில் இருந்தே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானோட பதிலடியை நினைச்சு ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இப்படி இருக்கையில் ஈரான் சைட்டிலிருந்து இப்படி ஒரு நிபந்தனையை முன்வைக்கும் போது அமெரிக்கா என்ன செய்வார்கள்? ஈரானோட நிபந்தனையை நிறைவேற்ற நடவடிக்கையில் தான் ஈடுபடுவார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியான தாக்குதலை ஈரானானது செய்தார்கள் என்றால் அது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும். ஆகவே அமெரிக்கா என்ன செய்வார்கள்? அந்த மிகப்பெரிய ஒரு போர் வரக்கூடாது, அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளும் வரக்கூடாது. இதற்கு ஈரான் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற நிபந்தனையை நிறைவேற்றணும் என்றதுக்காண்டி இந்த காசா பகுதியில் நடக்கின்ற போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வர நடவடிக்கையில் தான் அமெரிக்கா ஈடுபடுவார்கள். அதன்படியே இப்போது காசா பகுதியில் இருக்கின்ற கான்யூனிஸ்ட் பகுதியில் உள்ள இஸ்ரேலோட ராணுவமானது பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் கூடிய சீக்கிரமே காசா பகுதியில் இருந்தும் இஸ்ரேலோட ராணுவம் முழுமையாக வெளியேறி விடுவார்கள் என்ற செய்திகளும் வெளியே வந்து கொண்டு இருக்கு. பட் இந்த விஷயத்தில் இஸ்ரேலை நாங்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் காசா பகுதியை முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பானது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கும் போது அந்த வாய்ப்பை இஸ்ரேல் கைவிட்டு விடுவார்களா? அவ்வளவு ஈஸியாக கைவிட்டு விடமாட்டார்கள். அதையும் ஈரானுக்காண்டி இஸ்ரேல் அந்த வாய்ப்பை கைவிட்டு விடுவார்களா என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக கைவிட்டு விடமாட்டார்கள். அதே நேரத்தில் ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்து விடுவார்களோ என்று இஸ்ரேலும் பயந்து கொண்டிருக்கிறபடியால் இஸ்ரேல் தங்களுடைய ராணுவத்தை காசா பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேற்றி நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடிவு எடுப்பார்களா, அல்லது இஸ்ரேல் ஈரானோட தாக்குதலை நேரடியாக எதிர்கொள்ளுகின்ற முடிவை எடுப்பார்களா என்ற கேள்விதான் இப்போது பலர் மத்தியில் எழும்பியிருக்கு. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்ரேலை இந்த விஷயத்தில் நாங்கள் நம்ப முடியாது. இஸ்ரேல் அவ்வளவு ஈஸியாக விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். இதே நேரத்தில் ஈரானோட அச்சுறுத்தலால் இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரில் நிரந்தரமான போர் நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டது என்றால் ஈரானுக்கு அரபு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் நிறைய உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்களை கொடுத்துமே இஸ்ரேல் அதனை காதல கூட வாங்காமல் தொடர்ந்து இந்த போரை செய்து கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். IDF-ஆல் ஈரானை கேண்டில் பண்ண முடியும் என்றும் ஈரானை தூரத்தில் இருந்தோ அல்லது கிட்ட இருந்தோ உங்களால் அடிக்க முடியும் என்றும் அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாக ஒத்துழைப்பை நாங்கள் பேணி வருகிறோம் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அப்புறம் என்னத்துக்கு வேறு வேறு நாடுகளில் இருக்கின்ற இஸ்ரேலோட பிராந்தியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான ஒத்துழைப்பை பேணி வருகிறோம் என்று இதில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி எந்த நாடுகளோடு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் வேறு யார், அரபு உலக நாடுகளோடு தான் இஸ்ரேல் இதனை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரானை அடிக்கணும் என்றால் ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள் மற்றும் ஈரானுக்கு எதிரியாக இருக்கிற நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர்கள் இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் அரபு உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் ஈரானுக்கு எதிராக இருக்கிறபடியால் அந்த நாடுகளோட இஸ்ரேலானது தொடர்புகளை பேணி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான ஒத்துழைப்புகளை பேணி வருகிறார்கள். ஆகவே சவுதி அரேபியா இருக்கிறார்கள் அல்லோ, அவர்களும் ஈரானுக்கு எதிராக இருக்கிறபடியால் சவுதி அரேபியாவில் இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவோட இஸ்ரேலானது தங்களுடைய
ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான ஒத்துழைப்பை பேணி வருகிறார்கள். அதே மாதிரி அங்கே இருக்க யூஏஇயாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், இப்படி அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற நாடுகள், அதாவது அமெரிக்காவோட பேச்சை கேட்கின்ற அரபுலக நாடுகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கும் அவர்கள் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உயர்மட்ட அதிகாரி, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் நாங்கள் அதிக பிரைஸை கொடுத்து கொண்டிருக்கோம் என்றும், நிறைய ராணுவ வீரர்களையும் நிறைய அதிகாரிகளையும் இழந்திருக்கோம் என்று சொல்லியிருக்கார். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே 1000 குறைவான இஸ்ரேலோட ராணுவ வீரர்களும் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியே வருது. அதே மாதிரி தான் மேற்குலக நாடுகளும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கமாஸ் தரப்பிலிருந்து 10,000 அதிகமான கமாஸ் வீரர்களை கொண்டிருக்கும் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். பட் இப்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்து வருகின்ற செய்திகள், அதாவது இஸ்ரேலோட ராணுவத்தினுடைய உயர்மட்ட அதிகாரி இப்போது என்ன சொல்லியிருக்கார், இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள், இஸ்ரேலோட ராணுவத்துக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கென்று சொல்லியிருக்கார். இப்போது முதல் தடவையாகத்தான் இதனை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இதே நேரத்தில் இவர் எண்ணிக்கையை சொல்லியிருந்தார் என்று ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு எண்ணிக்கையான வீரர்களைத்தான் இஸ்ரேல் இழந்திருக்கும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும். பட் அவர் வெளிப்படையாக அந்த எண்ணிக்கையை சொல்லல. எண்ணிக்கையை சொல்லாமல் இந்த போருக்காண்டி நாங்கள் நிறைய பிரைஸை கொடுத்து கொண்டிருக்கோம் என்று சொல்லியிருக்கார். இதில் இருந்தே எங்களுக்கு ஒரு விஷயமானது தெளிவாக புரியுது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் கமாசுக்கு எப்படி இழப்புகள் ஏற்படுகின்றதோ அதே மாதிரியே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்பது தெளிவாக தெரியுது. என்னதான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதனை ஒப்புக்கொள்ளாட்டியும், உண்மையாகவே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ராணுவ இழப்புகளும் ராணுவ வீரர்களோட உயிரிழப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு. நிரந்தரமான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் உடன்பாட்டை எட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் என்றும், எகிப்தில் இருக்கின்ற கமாசோட தூதுக்குழு, அதாவது பேச்சுவார்த்தை குழுவானது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கமாஸ் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேலுக்கு இப்போது அழுத்தங்களானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்ல முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடாது என்றால் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்று அமெரிக்காட்ட சொல்லியிருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவானது இப்போது இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் நெத்தன்யாங்கு அவர்களை உடனடியாக பதவி விலக சொல்லியும், கவாசிட்ட இருக்கிற பணி கைதிகளை மீட்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த சொல்லியும் மிகப்பெரிய அழுத்தங்களையும் மிகப்பெரிய போராட்டங்களையும் இஸ்ரேலில் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டபடியால் அதில் இருந்தும், அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தங்களானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி எல்லா பக்கத்தாலையும் இஸ்ரேலுக்கு அழுத்தங்களானது வருகின்றபடியால் இதனை கமாசானது சரியாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதாவது எங்களுக்கு நிரந்தரமான போர் நிறுத்தம் தான் வேண்டும் என்று கமாஸ் தரப்பிலிருந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி செய்தால் மட்டும்தான், அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கிற பணி கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று கமாஸ் தரப்பிலிருந்து கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் பேச்சுவார்த்தை தொடங்குக்கு முன்னமே நிரந்தரமான போர் நிறுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவோம் என்று கமாஸ் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்போது இஸ்ரேலானது முழு பிதுங்கி நிற்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இன்றைய தினம் ஒரே நாளில் காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை ஈட்டிக்கொண்டு 322 டக்குகள் எகிப்தில் இருந்து ரபா குரோசிங்கின் வழியாக காசா பகுதிக்கு வந்திருக்கின்றும், இதுதான் ஒரே நாளில் ரபா குரோசிங்கை குரோஸ் பண்ணி வந்த அதிக எண்ணிக்கையான டக்குகள் என்றும் செய்தியிலானது வெளியே வந்திருக்கு. இந்த நடவடிக்கையானது, அதாவது இப்படி காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை ஈட்டிக்கொண்டு அதிக எண்ணிக்கையான டக்குகளானது காசா பகுதிக்கு வந்திருப்பது போர் நிறுத்தத்துக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இவ்வளவு நாளுமே காசா பகுதிக்கு தரவழியான மனிதாபிமான உதவிகளை கொண்டு போறதுக்கு இஸ்ரேல் தடையை போட்டிருந்தார்கள். அப்படி போற ரக்குகள் மீதும் இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தி இருந்தார்கள். இப்படி இருக்கையில் இப்போது ஒரே நாளிலேயே 322 டக்குகள், அதாவது அதிக எண்ணிக்கையான டக்குகள் மனிதாபிமான உதவிகளை ஏற்றுக்கொண்டு காசா பகுதிக்கு போயிருப்பதை வச்சு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் கூடிய சீக்கிரமே ஒரு போர் நிறுத்தமானது ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கையானது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பித்திருக்கு. ஆனால் இஸ்ரேல் அதுக்கு இடையில ஒரு முட்டுக்கட்டையை போடுவார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இதே நேரத்தில் இப்படி காசா பகுதிக்கு 322 டக்குகளில் மனிதாபிமான உதவிகள் போயிருக்கு. அந்த மனிதாபிமான உதவிகள் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு போதுமா என்று பார்த்தோம் என்றால் அது போதாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் காசா பகுதியில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த மனிதாபிமான உதவிகளானது காணாது என்றுதான் சொல்ல முடியும். பட் தொடர்ந்தும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை கொடுத்தாதான் ஒரு நேர உணவாவது காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கும். கார்கி பகுதியினுடைய சிச்சுவேஷனானது ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கின்றும், கார்கி பகுதிக்கு மேலும் ஏர்டபிள் சிஸ்டங்களை கொடுப்பதற்கு ஏதாவது வழியானது இருக்கா என்று தேடிக்கொண்டிருக்கும் என்று உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலின்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். பட் இதற்கு எந்த வழிகளுமே கிடையாது. மேற்குலக நாடுகள் அதிகளவான ஏர்டபிள் சிஸ்டங்களை உக்ரைனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அதனை கார்கி பகுதியில் நிலைநிறுத்த முடியும். மற்றும்படி வேறு இடங்களில் இருக்கின்ற ஏர்டபிள் சிஸ்டங்களை எடுத்து அதனை கார்கி பகுதியில் நிலைநிறுத்த
முடியாது. அப்படி உக்ரைனோட அரசாங்கமானது செய்தார்கள் என்றால், அப்படி அந்த ஏர்டிஃபன்ஸ் சிஸ்டங்களில் இருந்து எந்த இடங்களில் இந்த ஏர்டிஃபன்ஸ் சிஸ்டங்களை எடுத்தார்களோ அந்த பகுதி மீது ரஷ்யாவானது தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள். இதனால் உக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகளானது ஏற்படும். ஆகவே உக்ரைன் வேறு இடங்களில் இருக்கிற ஏர்டிஃபன்ஸ் சிஸ்டங்களை எடுத்து கார்கி பகுதிக்கு அனுப்ப முடியாது என்பதுதான் இப்போது இருக்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்போது மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு அதிகமான ஏர்டிஃபன்ஸ் சிஸ்டங்களை கொடுத்தா மட்டும்தான் ரஷ்யாவோட தாக்குதலில் இருந்து கார்கி பகுதியை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லையா, கார்கி பகுதியில் இருக்கிற மக்களை உக்ரைனானது வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள். அந்த நடவடிக்கையில் தான் இப்போது உக்ரைனோட அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியாலும் ஒரு பக்கம் வெளியே வந்து கொண்டு இருக்கு. இதே நேரத்தில் ரஷ்யாவானது இந்த கார்கி பகுதியை கிரைசோனாக மாற்ற முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. சரி, இப்படி ரஷ்யா இந்த கார்கி பகுதியை குறிவைப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம்னால், இந்த கார்கி பகுதியில் இருந்து தான் ரஷ்யாவுடைய பெல்கோரோட் பகுதியாக இருக்கட்டும், ரஷ்யா எல்லைக்கு உக்ரைனானது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் ரஷ்யாவுடைய எல்லைக்கு தாக்குதலை நடத்துவதற்கு இந்த கார்கி பகுதி தான் ஒரு முக்கிய பவர் சோர்ஸ் ஆகி இருக்கு என்று சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்கி பகுதியிலிருந்து தான் ரஷ்யா எல்லைக்கு ஆர்டினரி ஸ்ட்ரைக்கையும் உக்ரைன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் இந்த கார்கி பகுதியை ரஷ்யா இப்போது குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த கார்கி பகுதியை கைப்பற்ற நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காண்டி கிரிமியா பகுதி மற்றும் டொன்பாஸ் பகுதி இந்த இரண்டையுமே ரஷ்யாட்ட கொடுத்து இந்த போரை முடிச்சிடுவேன் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த விஷயம் தான் இப்போது ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்க என்று சொல்ல முடியும். இதில் ட்ரம்ப் அவர்கள் கிரிமியா பகுதி ஏன் சொல்லியிருக்கார் என்று பார்த்தோம்னால், உக்ரைன் தரப்பில் இருந்து கிரிமியா பகுதியும் எங்களுடையதுதான், டொன்பாஸ் பகுதியும் உக்ரைனுடையதுதான், ஆகவே இந்த இரண்டு பகுதியை நாங்கள் கண்டிப்பாக கைப்பற்றி ஆவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த டொன்பாஸ் பகுதி மற்றும் கிரிமியா பகுதியை ரஷ்யாட்ட கொடுத்து இந்த போரில் உடனடியான போர்நிறுத்தத்தை, அதாவது இந்த போரை உடனடியாக முடித்து வைத்து விடுவேன் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். இதே நேரத்தில் செலன்ஸ் அவர்களோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம்னால், 1991 உக்ரைனோட எல்லையானது எப்படி இருந்ததோ அந்த எல்லை தான் இப்போதும் எங்களுக்கு வேண்டும். அந்த எல்லையின்படி கிரிமியா பகுதி மற்றும் டொன்பாஸ் பகுதியானது உக்ரைனுக்கு சொந்தமானது. ஆகவே அந்த பகுதிகளை உக்ரைனிட்ட ஒப்படைத்து விட்டு ரஷ்யாவானது வெளியேறணும். அப்படி வெளியேறினா மட்டும்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு நாம் வருவேன் என்று செலன்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். இதில் இந்த செலன்ஸ் அவர்களோட கருத்துக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட கருத்துக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் வெற்றி பெற்று அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக செலக்ட் பண்ணப்பட்டார் என்றால், அதுக்கு பிறகு அவர் எப்படியான முடிவுகளை எடுப்பார், அதுக்கு செலன்ஸ் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக செலக்ட் பண்ணப்பட்டார் என்றால், அவர் சொன்ன மாதிரி டொன்பாஸ் பகுதி மற்றும் கிரிமியா பகுதியை ரஷ்யாட்ட கொடுத்து இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். அதுக்கு பிறகு செலன்ஸ் அவர்களால் இதனையுமே செய்ய முடியாது. சிலோவாக்கியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறபடி மேற்குலக நாடுகள் சிலோவாக்கியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று சிலோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் கருத்துக்களை தெரிவித்திருக்கார். சிலோவாக்கியாவுடைய பிரைம் மினிஸ்டராக பீட்டர் அவர்கள் வரக்கு முன்னம் சிலோவாக்கியாவானது உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவியை செய்து கொண்டிருந்தார்கள். உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். உக்ரைனுக்கு தேவையான பண உதவியாக இருக்கட்டும், ஆயுத உதவியாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதனத்தையுமே சிலோவாக்கியாவானது உக்ரைனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது பீட்டர் அவர்கள் சிலோவாக்கியாவுடைய பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணப்பட்டாரோ அதில் இருந்து உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுத சந்திக்கின்றேன்.